யோ வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆன் அதர் டிடிஎஃப்ஐ எபிசோட் இந்த எபிசோடில் நம்ம எமா ஷோரூமில் போயிட்டு எமா பைக் எல்லாமே தூக்க போகிறோம் ஸோ இப்போ லாஸ் ஆண்டோஸில் புதுசாக ஒரு எமா ஷோரூம் ஓப்பன் ஆயிருக்கு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துருந்தது காய் ஸோ அதனால் நான் ஷோரூம் முன்னாடி வந்துட்டேன் ஸோ லெட்ஸ் பிகன் த வீடியோ ஷோரூமில் போகிறோம் பைக்கை தூக்குறோம் எஸ்கேப் ஆகிறோம் காய் ஸோ லெட்ஸ் பிகன் த வீடியோ மேன் ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் இந்த வீடியோக்கும் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க ஸோ ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் இங்கே புதுசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் ஆயிருக்கு சொன்னாங்க இதான் அந்த எமா ஷோரூம் ஆமாம் ஆமாம் தம்பி இதுதான்

அமெரிக்கனி ஐயோ சார் நான் வந்து இந்த பைக்கை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் சார் அப்படியே என்ன சேர்த்து என்ன என்ன சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க அப்படியே ஓருமண்ணில ஓருமண்ணில பாக்க வெச்சோம் என்ன சார் எடுக்க மாட்டீங்களா நீங்க ஓகே நான் உங்களுக்கு எடுக்கிறேன் சார் ஒரு போட்டோ இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு வாட்டி எடுங்க சார் வாவ்ங்க பாருங்க गाइस சமையா இருக்கு பாருங்க வியூ ஓ ஓ மை காட் இது ஆர்6 गाइस yamaha r6 சமையா இருக்கு பாருங்க கோல்டன் கலர்ல இருக்கு வாவ் சமையா இருக்கு சோ நம்ம என்ன பண்ணலாம் உள்ள யாரு மேனேஜர்னு சொல்லி பார்க்கலாம் உள்ள போயிடு சோ லெட்ஸ் கோ மேன் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் மேனேஜர் யாரன்னு இதுவும் சூப்பரா இருக்கு வாவ் இது ஒரு ஒட் கலரில் இருக்கு மேன் செம்மையா இருக்கு ஓ சூப்பர் சூப்பர் இது என்ன மாடல் தெரியலையே சோ ஐ திங்க் இது வந்து யமஹா ஆர் ஒன்னு நினைக்கிறேங்க காய்ச் ஐ திங்க் அதான் நினைக்கிறேன் புது வெர்ஷன் நினைக்கிறேன் இது யமஹா ஆர் ஒன் ஃபைவ் சாரி எம்மா ஆர் ஒன் ஃபைவ் ஆயிஸ் இது ஸோ செமையா இருக்கு இதுவும் நம்ம தூக்கிடலாம் ஸோ லெட் கோ நம்ம மேனேஜரை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன யாருன்னா இதுவும் யமஹா இதோ யமஹா ஆர் ஒன் ஃபைவ் தாங்க ஆய்ஸ் ஸோ ஒரே மாடலில் வெர்ஷன் த்ரீ ஒன்னு வெர்ஷன் ஃபோர் ஒன்னு இருக்குது நினைக்கிறேன் ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் அங்கே பாருங்க காயைஸ் ஒரு பேட்மிட்டன் பேட்டை வச்சுட்டே ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஸோ மேனேஜர் என்ன பேசுறது சரி வாங்கிக்கோங்க சார் புரிஞ்சுக்கோங்க சார் புது மாடல் சார் இது ஓகே அவருக்கு ஒருத்தர் கிட்ட பேசுறாரு அந்த பைக்கை வாங்கிக்கோங்க வா இதுதான் அந்த ஆர் ஒன் ஃபைவ் நினைக்கிறேன் ஓகே ஓகே லேட்டஸ்டா இப்போ வந்து இருக்குல்ல கைஸ் அது நினைக்கிறேன் ஓகே ஸோ அப்போ அந்த ஃப்ரண்ட்ல இருந்ததுலாம் வெர்ஷன் ஃபோர் நினைக்கிறேன் கைஸ் இங்க பாருங்க மெக்கானிக் எல்லாம் இங்க வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ செயின்ஸ் பாக்கெட் எதுவும் மாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் மாத்தி கொடுப்பா எனக்கு நான் போனோம் அர்ஜென்டா வெயிட் பண்ணுங்க சார் என்ன சார் அவசரம் மெக்கானிக் கிட்ட வந்து ஏன் பறக்குறீங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே பாருங்க வெயிட் பண்ணுறப்பா கொஞ்சம் பொறுமையா பண்ணி நல்லபடியா கொடுப்பா ஓகே ஆல்ரைட் ரைட் ப்ரைஸ் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க அவசரமாக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மெக்கானிக்கோ கஸ்டமருக்கோ சண்டை அது ஆல்ரெடி நடக்கும் எப்பவுமே ஸோ ஓகே காய்ஸ் நம்ம இவர் தான் மேனேஜர் நினைக்கிறேன் யார் மேடம் இங்க மேனேஜர் எனக்கு தெரியாது நானும் வாங்க தான் வந்திருக்கேன் அப்போ இவர் தான் மேனேஜரா சார் என்ன சார் போன் வந்துட்டே இருக்கீங்க கஸ்டமர் வந்துருக்காங்க கவுனிங்க சார் கொஞ்சம் இங்கே சாரி சார் ஒரு கஸ்டமர் வண்டி வாங்கிட்டு போனா இன்னும் வரல சார் அவன் நம்பரை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டைல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டீங்க சாரி உங்களை நான் கவனிக்கல சார் ஓகே ஓகே சார் நீங்க வந்து இப்போ எனக்கு வந்து இருக்கிற பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் காமிங்க எனக்கு பிடிச்ச பைக்ஸ் நான் வந்து எடுத்துட்டு போயிடுறேன் என்ன சொன்னீங்க சார் ஓ சாரி சார் வாங்கிட்டு போயிடுறேன் சொன்னேன் சார் ஏன் சார் இப்படி ஐயோ ஓ ஷிட் ஓ ஷிட் சாரி மேடம் உங்களை தெரியாம அடிச்சிட்டேன் மேடம் என்ன யாரா அடிக்கிற நீ யார் மேல கை வைக்கிற லேடிஸ் மேல கை வைக்கிறாய் நீ லேடிஸ் மேல கை வைக்கிறியா நீ மேடம் சாரி மேடம் போயிடுங்க மேடம் வேணா மேடம் நான் கண்ணு எடுத்துனா நீங்க நிக்க மாட்டீங்க ஓடிடுங்க ஐயோ

மேட்டர்ஸ்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் சார் வெளியே ஸோ இந்த பைக்கோட ரேட் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வா எம ஆர் சிக்ஸ் செமையா இருக்கு ஸோ இது என்ன சார் ரேட் வரும் இதுனா உங்களுக்கு இது இருக்கா தம்பி தம்பி ஏறுங்கப்பா வண்டியில இருந்து வண்டி மேல ஏறி உக்கார பாய்ந்த மாதிரி வண்டியில இருந்து ஏறுங்கப்பா ஃபர்ஸ்ட் நீ சார் நான் வாங்கிட்டு போயிடுவேன் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க நீங்க சரி ஓகே சார் நீங்க பிரைஸ் சொல்லுங்க சார் என்ன சார் பிரைஸ் வரும் இது அது சொல்லுங்க சார் நான் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுறேன் சார் அது வரப்பா ஒரு டுவெண்ட்டி மில்லியன் வரப்பா அது என்ன சார் இது காரா இல்ல லாரியா சார் இது அந்த வேலை சொல்றீங்க நீங்க சரி ஓகே சார் நான் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா

ஸோ இங்கே தான் அந்த லொக்கேஷன் முடிஞ்சது கஸ்டமர் வெளியே நிற்கிறேன்னு வேற சொன்னார் ஸோ உங்கள் கண்ணுக்கு யாருன்னா தெரிகிறாங்களா ஓகே ஆல்ரைட் காய்ச்ச அங்கே ஃப்ரண்டில் நிற்கிறான் பாருங்கள் ஒரு கஸ்டமர் அவன் தான் நிற்கிறேன் ஐ திங்க் அவர் தான் இருக்கணும் நான் வெளியே நிற்கிறேன் நீங்கள் வாங்க சொல்லிருந்தான் ஸோ லெட் கோ நம்ம பார்த்து ரோட் கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் எ மினிட் ஓகே ஆல்ரைட் காய்ஸ் நான் ரோடை கிராஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த கஸ்டமராக தான் இருக்கணும் ஹலோ எஸ்க்யூஸ் மீ சார் வாவ் ஃபிராக்லி வேற லெவலில் இருக்குப்பா பைக் இது நீதானா அது ஃப்ராக்லி என்ன சார் இது ஃப்ராக்லின்னு சொல்லிட்டீங்க மறுபடியும் நீதானா

பண்றப்பா நீ ஏன் பயப்படுற கண்டிப்பா நான் பேமெண்ட் கொடுத்துட்டு தான் போவேன் நீ எதுக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற தம்பி இல்ல சார் இல்ல சார் நான் சொல்றேன் ஓகே தம்பி கொஞ்சம் பார்த்து சொல்லு ரேட் அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லு சார் நான் வாங்குனது டுவெண்ட்டி மில்லியன் இது ஸோ உங்களுக்கு என்ன கம்மி பண்றது நானு பிப்டீன் மில்லியன் கொடுங்க சார் இன்னும் கொஞ்சம் கம்மி பா நீ என்ன பாணி இப்படி சொல்றேன் ஓகே சார் பிப்டீன் கொடுங்க சார் லாஸ்ட் டைம் ஓகேப்பா தேங்க்யூ சோ மச் பா என்கிட்ட இருக்கிறது பிப்டீன் தான் பிப்டீன் மில்லியன் தான் இருக்கு ஓகே நான் வாட்ஸ்அப்ல அமுச்சுட்டேன் பாரு ஓகேப்பா உனக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறப்பா நான் இப்போ நான் பைக் எடுத்துட்டு போறேன் நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் பா பாய் சார் என்ன அப்படியே கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க சார் ஓ ஷிட் மேன் அவர் வேற போயிட்டா இருக்கா சோ ஓகே நோ ப்ராப்ளம் சோ நம்ம எப்படி அவ்வளவு தூரம் போனோம் சோ ஓகே நான் இதனா ஒரு காரை தூக்கிட்டு போறேன் இந்த பாக்கலாம் இருங்க गाइस சோ அவர் பேமெண்ட் எனக்கு ஆன்லைன்ல பண்ணிடுவார் गाइस சோ லெட்ஸ் கோ மேன் ஓகே ஆல்ரைட் ரைட் गाइस நான் எப்படியோ ஒரு வண்டிய புடிச்சி ஒரு டாக்ஸியோ ஏதோ நான் புடிச்சி வந்துட்டேன் ஷோரூமுக்கு சோ லெட்ஸ் கோ நான் அடுத்த வண்டிய தூக்க போலாம் गाइस சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस சோ மேன் ஓகே மேனேஜர் அந்த மேனேஜர் ஆ வண்டி ஓட்டி பார்த்தேன் சார் சமையா இருக்கு சார் வண்டி சமையா இருக்கு சார் என்ன ஸ்பீட் சார் போகுது எங்க பா விட்டு இருக்க வண்டி வெளியே விட்டுருக்க எங்க விட்டுருக்க செக்யூரிட்டி கிட்ட சொன்னியா நீ சார் வெளியே விட்டுருக்கேன் செக்யூரிட்டி கூட பாத்துருக்காரு சார் நீங்க செக்யூரிட்டிக்கு வேணா ஃபோன் பண்ணி பேசி பாருங்க இல்லன்னா வெளியே போயிட்டு கேட்டுட்டு வாங்க இல்லன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க சார் நீங்க ஓகே ஓகே பா தம்பி இப்போ என்னப்பா உனக்கு டீல் தண்ணா இல்ல சார் அந்த வண்டியில எனக்கு சாட்டிஸ்பேஷனே இல்ல சார் வேற ஒரு வண்டி நான் டிரைவ் பண்ணி பாக்கலாம்னு இருக்கிறேன் சோ நீங்க கொஞ்சம் அந்த ரெட் கலர் பைக்கோட கீ குடுத்தீங்கன்னா நல்லா நினைக்கிறேன் ஓஹோ

ஐயோ உயிரே போயிட்டு வந்த மாதிரி என்னப்பா பண்ற நீ நான் ஒரு மேனேஜர் பா கொஞ்சம் பாத்து சுலபமா ஓட்டு பா என்ன ஐயோ விடுப்பா என்ன என்னப்பா பண்ற சார் நீங்க ஹெல்மெட்டும் சீட் சீட்பெல்ட்டும் இல்ல இதுல ஒரு சேப்டியா புடிச்சிட்டு ஐயோ தம்பி நீ பாட்டு பாட்டு என்னால முடியலப்பா என்ன விட்டுட்டு இருப்பா இங்க ஐயோ என்ன விட்டுட்டு இருப்பா நீ வரலப்பா நீயே போயிட்டு வா சார் நீங்க வரணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அதுக்கு அப்புறம் நீங்க என்ன சார் நீங்க விட்டுட்டு விட்டுட்டு சொல்றீங்க சோ இப்போ நீங்க வந்து தான் ஆகணும் சார் சோ சேஃப் சார் ஒக்காந்துக

தூக்கிட்டு போல என் பேர் பிராங்க்லின் இல்லடா தம்பி தம்பி அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதப்பா மரியாதையா எல்லாம் பைக்கோட சாவி எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுடா நீ தம்பி அங்கதான் வச்சிருக்கேன் நான் எல்லாமே குடுக்குறேன்பா உன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன்டா கைஸ் இவனை நான் போட்டு தள்ளான்னு இருக்கேன் கைஸ் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு மேனேஜரா இருந்துட்டு மேனேஜரா நான் நடந்துக்க மாட்டேங்கறான் கூட வரேன் கூட வரேன்னு சொல்றான் பத்து இடத்துக்குள்ள இங்க வந்து ஓடிடு இங்க போட்டு தள்ளிடுவேன் நான் ஒன்னு ரெண்டு ஓடுறா ரெண்டு மூணு கடுப்பேத்துறேன் கடுப்பேத்துறான் கைஸ் என்ன சாவுடா யார்கிட்ட பிராங்க்லின்டா நானு ஏன் கூடவே நீ வருவியா நீ சாம நான் இருந்து தப்பிச்சிருப்பியா சோ ஓகே ஆல்ரைட் गाइस டோன்ட் மைண்ட் நான் அந்த மேனேஜர போட்டு தள்ளிட்டேன் சோ லெட்ஸ் கோ நம்ம இந்த பைக்கை சேல்ஸ் பண்ணிட்டு சோ இருக்குற எல்லா பைக்கும் நம்ம தூக்கிட்டு போயிட்டு சிமியன் கிட்ட வித்துறலாம் गाइस சோ கோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सுகோ ஷேர் பண்ணுங்க गाइस சோ லெட்ஸ் கோ நான் இந்த பைக்கை நான் சேல்ஸ் பண்ண போறேன் இப்போ சோ லெட்ஸ் கோ ஓகே ஆல்ரைட் காய்ஸ் நான் வந்து இந்த சேல்ஸ் பண்ணப் போறேன்னு சொன்னே இல்லையா அங்க நான் நினைக்கிறேன் சூப்பரா இருக்குப்பா பைக் சமையா இருக்குப்பா சூப்பரா இருக்கு நிஜமாவே சார் ஓகே சார் ஓகே சார் நீங்க அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் போதும் இந்த பைக்கை நீங்க ஓட்டி பார்த்துட்டு பேமெண்ட் பண்றீங்களா எப்படி சார் கண்டிப்பா நான் ஓட்டி பார்த்துட்டு தான்ப்பா நான் வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணுவேன் அப்படி நான் தர மாட்டேன் சார் புது பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆவல இன்னோ சோ நீங்க வந்து நம்மளனா நான் என்ன பண்றது சோ என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க இப்போ என்ன காஸ்ட்ல உங்களுக்கு இது எதிர்பார்க்கறீங்க நீங்க நான் வந்து இது 20 மில்லியன் கொடுக்கறேன்ப்பா ஓகே ஆல்ரைட் गाइस நான் 10 மில்லியன் சொல்லாம இருந்தேன் சோ இந்த ஆள் ஆல்ரெடி நமக்கு டுவெண்ட்டி மில்லியன்க்கு வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டா நினைக்கிறேன் சோ வாட் எவர் நமக்கு கிடைச்சது லாபம் தான் சோ நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் गाइस ஓகே சார் எனக்கு டீல் டன் தான் சார் நீங்க என்ன தெரியுறோ நான் வாங்கிக்கிறேன் சோ எனக்கு வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிடுங்க சோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க போற வழியில எனக்கு வந்து டிராப் பண்ணிடுங்க சார் ஒரு லொகேஷன்ல சோ எங்கிட்ட வந்து நான் நடந்து போற மாதிரி ஒண்ணு இல்ல தம்பி நீ வா கூட நான் டிராப் பண்றேன் எங்கப்பா ஒண்ணு ஒண்ணு நானே ஓகேப்பா வா வாப்பா என்னப்பா நீ இப்படி கேட்டே ஓகே ஆல்ரைட் गाइस அவர் வந்து என்ன டிராப் பண்றாரு சார் என்ன சார் போதார்ல எல்லாம் தம்பி தம்பி சாரிப்பா என்னப்பா இப்படி பறக்குது ஒண்ணு

என்ன பார்த்து சாதாரண ஆள் நினைச்சுட்டேன் வாங்குறவங்க சும்மா சாதாரண ஆளாப்பா ரேசர் பானே ஓஹோ அதனால தானே சார் நீங்க இந்த மாதிரி ஓட்டுறீங்க சோ வாட் எவர் சார் என்ன வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஓட்டிட்டு போயிடு நான் சொல்ற லொகேஷன்ல என்ன டிராப் பண்ணிடுங்க சார் எனக்கு பயமா இருக்கு ஓகே தம்பி பயப்படாதப்பா நீதான் தான் போட்டு போட்டுருக்கலப்பா ஏன்பா வைப்பர் நீ வகார் தைரியமா ஓகே சார் ஓகே சார் ஓகே ஆல்ரைட் காய்ஸ் गाइस நான் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் गाइस அந்தால என்ன गाइस அப்படியே ஓட்றான் வண்டியே வண்டி ஓட்றானா அந்த மாதிரி பெண்ட் போட்டு ஓட்றான் गाइस நான் வந்து கால் பண்ணனா சிமியான் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ட்ரக் தேவைப்படுது நான் வந்து வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன் சில சூப்பர் பைக்ஸ் எல்லாம் உனக்கு நான் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் சிமியான் உன்னுடைய ட்ரக் கொடுத்தேன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் கைஸ் ஸோ சிமியானு ஓகே ஃப்ரங்க்லின் எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வான் சொல்லிட்டான் ஸோ அதனால நானும் வந்துட்டேன் இப்போ வந்து மேனேஜர் உள்ள இல்லை நம்ம தான் மேனேஜரை போட்டு தள்ளிட்டோம் ஸோ இந்த ட்ரக்ல தான் நம்ம தூக்கிட்டு போறோம் கைஸ் வேற லெவல இருக்கு பாருங்க இந்த ட்ரக் ஸோ எனக்கு தெரிஞ்சு செக்யூரிட்டி நம்ம மேல டவுட் பண்ணக்கூடாது நம்மள பாக்கலாம் நினைக்கிறேன் செக்யூரிட்டி நம்ம போட்டு தள்ளினோம் கைஸ் தம்பி இங்க வா தம்பி தம்பி இங்க பாப்பா கொஞ்சம் உன் மேல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு எங்க மேனேஜர் எங்க நீ தானே கூப்பிட்டு போன மேனேஜர் எங்க மேனேஜர் சார் நான் தான் கூப்பிட்டுட்டு போனேன் அவர் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வெளியே அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு சார் அப்படியா அப்படியா தம்பி சரிப்பா சரிப்பா எந்த பைக் வாங்கலான்னு முடிய பண்ணிருக்கேன் ஓ நான் உள்ள ஒரு தான் ஒக்சைட் பண்ணிருக்கேன் சார் நான் அதை போய் எடுத்துக்கணும் இருக்கேன் மேனேஜர் டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் டீ வாங்கிட்டு வருவார் சார் அவரு அப்படியே அப்படியே அந்த மாதிரி வேலை எல்லாம் அவன் பண்ண மாட்டானே என்ன சார் சொல்றீங்க மேனேஜர் டீலாம் வாங்கி தர மாட்டேன் உங்களுக்கு அதெல்லாம் எங்க அவன் சரி சரி வீண் பேச்சுலாம் வேணா

ஐ மீன் ஸோ கோ மேன் காய்ஸ் நீங்கள் இந்த இந்த இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ மறக்காமல் லைக் தட்டி விடுங்க ஓகே ஓகே இந்த இந்த பைக்கை பைக்கை நம்ம நம்ம தூக்கலாம் அங்கேயும் ஒரு பைக் பைக் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த மோட்டோ ஜிபி கோ தூக்கி விடலான்னு காய்ஸ் நான் வந்து உங்களை எல்லா பைக்கும் வந்து ட்ரக்கில் நான் நான் உங்களை பார்க்குறேன் ஸோ லெட்ஸ் கோ மேன் ஓகே காய்ஸ் வந்து இருந்த அஞ்சு பைக் சூப்பர் பைக்ஸும் நான் வந்து ட்ரக்கில் பைக்லோட் பண்ணிட்டேன் ஸோ கோ நான் வந்து இப்போ வந்து அந்த மேனேஜர் சொன்னால் என்கிட்ட ஸோ உள்ள லாக்கரில் எல்லாமே சொன்னால் ஸோ லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக கேஷ் வேற எதுக்கு விடணும் அதனால் நான் வந்து என்ன பண்ண அந்த கேஷ் எல்லாமே தூக்கிடலான்னு போறேன் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஸோ ஓகே ஓகே நான் நான் அந்த அந்த கேஷை காய்ஸ் காய்ஸ் பீரோவில் கோ மேன் வந்து கேஷ் எல்லாமே தூக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ரக்கை தூக்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த டோரை நம்ம க்ளோஸ் ஸோ கோ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் நான் என் மொபைல் மூலியமா நான் மொபைல் மூலியம் மூலியமா நான் லாக் பண்ணிடுறேன் இங்க பாருங்க டோர் க்ளோஸ் ஆகுது சோ லெட்ஸ் கோ மேன் நம்ம போலாம் நம்ம பைக்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கு பிளஸ் நம்ம கேஷும் இருக்கு சோ லெட்ஸ் கோ காய்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய் சோ நான் சிமியான் வேற இப்ப கால் பண்ணி சொல்லணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் சோ ஓகே ஓகே காய்ஸ் டோர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு சோ ஓ மை காட் பாருங்க காய்ஸ் 5 ஸ்டார் கேஸ் கொடுத்துட்டாங்க காய்ஸ் சோ காய்ஸ் நான் சிமியான் கால் பண்ணி சொல்லிட்டேன் காய்ஸ் அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா டிஎஸ்பி கிட்ட அவன் பேசுவான் சோ அவன் கால் பண்ணி சொல்லிரலாம் சோ சிமியான் நான் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டார் எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு எப்படியா வந்து காப்பாத்தினி என்ன

I see you in the next episode, guys.